உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்னா, ஹிதம்னு ஒன்று இருக்குது, பிரியம்னு ஒன்று இருக்குது. இது சம்ஸ்கிருத வார்த்தை. தமிழில் சொன்னால் ஹிதம்னாக்க நமக்கு நன்மையே செய்யக்கூடியது, பிரியம்னா நமக்கு பிரியமானது. அது எல்லாருக்கும் தெரியும். என்ன கஷ்டம்னா, ஹிதமாக இருக்கிறதெல்லாம் பிரியமாக இருக்கிறது இல்லை, பிரியமாக இருக்கிறதெல்லாம் ஹிதமாக இருக்கிறது இல்லை. ஏன்னா இதை வந்து உபனிஷத்தை ஆரம்பிக்கும் போதே சொல்கிறது, ஸ்ரேயோ மார்க்கம் பிரேயோ மார்க்கம் என்றெல்லாம் சொல்கிறது. அது இது ஸ்ரேயஸ்ஸு பிரேயஸ்ஸு என்று அது எடுத்து சொல்லுகிறது. ஆகையினால இந்த ஸ்ரேயோ மார்க்கம் பிரேயோ மார்க்கம் என்று இருக்குது. ஒன்று ஹிதம், ஒன்று பிரியம் என்று சொல்கிறோம். ஹிதம்னா நன்மை செய்யக்கூடியது. எது நன்மை செய்யக்கூடியது? ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு வயிறு சரியில்லைன்னு தாயார் என்ன பண்ணுறா, காலமாக ஓமத்தை வச்சு வேப்பங்குழந்தையும் வச்சு அரைச்சி கொடுக்குறா. சாப்பிட முடியுமோ? நமக்கே சாப்பிட முடியாது. குழந்தை எப்படி சாப்பிடும்? கசப்பு. ஆனால் அது பிரியமாக இல்லை கசக்கிறது, ஆனால் அது ஹிதம், நன்மையை செய்யக்கூடியது. அதே போல் சிலது, இப்போது அவனுக்கு வந்து ஜிலேபின்னா ரொம்ப பிடிக்கும், மைசூர் பாகனா ரொம்ப பிடிக்கும்னா அது பிரியம். ஆனால் அந்த பிரியமாக இருக்கிற அது ஹிதமோ? ஹிதம் இல்லை. அதனால ஒன்று பிரியம், இன்னொன்று ஹிதம். இதில் என்ன கஷ்டம்னா, இந்த ஹிதமாக இருக்கிறது பிரியமாக இருக்கிறது இல்லை, பிரியமாக இருக்கிறது ஹிதமாக இருக்கிறது இல்லை. சில நேரங்களில் இந்த ரெண்டும் மாறியே வேலை போயிடுறது. ஆகையினால தான் உலக வாழ்க்கையில் நமக்கு சுகமும் துக்கமும் மாறி மாறி வருது. இந்த ரெண்டு மார்க்கத்தையும் காண்பிக்கிறது தான் நம்முடைய சாஸ்திரங்கள். அந்த பிரியத்தையும் சொல்லணும், அதே நேரத்தில் ஹிதத்தையும் சொல்லணும். அந்த ஹிதத்தையும் கூட பிரியமாக சொல்லணும். இவன் கேட்கிற மாதிரி சொல்லணும், இவன் கடைப்பிடிக்கிற மாதிரி சொல்லணும், மருந்தை கூட தேனில் குழைச்சி கொடுக்குற மாதிரி கொடுக்க வேண்டியதான ஒரு கட்டாயமானது இருக்குது. ராவணன் சீதையை அபகரிக்க வேண்டும் என்பதான எண்ணத்தோடு கூட மாரீச்சனிடத்தில் போய் ஆலோசனை கேட்கிற போது மாரீச்சன் சொல்கிறான், ராமனுடைய விரோதம் ராவணா உனக்கு வேண்டாம், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, நான் சொன்னால் உனக்கு இப்போ ஏறாது தான். அப்போ அவன் உலக நியாயம் ஒன்று சொல்கிறான், அப்ரியச பத்யஸ்யாம், ஏன்னா பக்தா ஸ்ரோதா ச துர்லபா, அப்ரியசிய பிரியமற்றதாகவும், அதாவது எது ஸ்ரேயஸ கொடுக்குமோ அது, அதை சொல்லுகின்றவர்கள் பிரியமாக, அப்ரியசிய நமக்கு எது ஹிதமோ அதெல்லாம் பிரியமாக இருக்காது இல்லையா. ஆகையினால அதை சொல்லுகிறவன் பக்தா ஸ்ரோதாச்ச துர்லபகா. அப்ரியசியச்ச பத்தியசிய, பத்தியம் தான் தமிழில் கூட பத்தியம்னு சொல்கிறோமே, பத்திய சாப்பாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக தினமும் வெங்காய சாம்பாரும் தினமும் உருளைக்கிழங்கு கறியுமே சாப்பிட்டுட்டு இருந்தால் உடம்புக்கு ஆகுமோ? ஆகாது. ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு பருப்பு தொகையிலையும் ஜீரக ரசமும் வச்சு சாப்பிட்றோமா இல்லையா நாம். ஆகையினாலே பத்தியம்னு ஒன்றும், அதே நேரத்தில் பிரியம்னு ஒன்றும். ஆகையினால அப்ரியசியச்ச பத்தியசிய, ராமனா நான் சொல்கிறது உனக்கு பிரியமற்றதாகவே இருக்கலாம், அதே நேரத்தில் உனக்கு நன்மையை செய்யக்கூடியதாக இது இருக்குது, ஆகையால் தயவுசெய்து நீ ராமனை விரோதிச்சுக்காதே என்று சொல்கிறான். இதை சொல்கிறவனும் அரிது, கேட்பவனும் அரிது என்று சொல்கிறான். மகாபெரிவாளுடைய அந்த தெய்வத்தின் குரல் எப்படி இருக்குன்னா, ஹிதத்தையும் சொல்கிறார், அதே நேரத்தில் அதை பிரியமாக சொல்கிறார். ஐயோ, இந்த ஹிதத்தை கேட்டு அவன் நன்மை அடையணுமே, இந்த ஜீவன் கரையேற வேணுமே என்று நேற்றைய தினம் பார்த்தது போல தாயினும் சாலப்பறிந்து கீழே இறங்கி வந்து சொல்லுகிறார். ஆகையினால தான் நமக்கு சிலதை சொல்லும்போது அவர் கொஞ்சம் கோபமாகவே சொல்கிறார். சொல்லும்போது நான் உங்களை சொல்லி என்ன குற்றம், உங்களை சொல்லி என்ன பண்ணுறது, நீங்கள்லாம் என்ன சொல்கிற, குழந்தை சரியாக படிக்கலைன்னா வாத்தியார் சரியாக பாடம் சொல்லி கொடுக்கல போல இருக்கு, நேராக ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஏன்னா இவன் எப்படி படிக்கிறாங்கிறத பற்றி பார்க்கறது இல்லை, ஆனால் வாத்தியார் சரியாக பாடங்கள் சொல்லி கொடுக்கல அப்படின்னுட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணான். அது மாதிரி
பையங்க சரியாக இல்லைன்னா வாத்தியார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி உலகத்தில் நீங்கள்லாம் ஒழுங்காக இல்லைன்னா எல்லோரும் ஜெகத்குருன்னு என்ன சொல்கிறேலே எல்லோரும் என்ன தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். நான் சரியாக இல்லைன்னா எல்லோரும் நினைப்பா, நான் சரியாக இல்லாததுனால தான் இவெல்லாம் சரியாக இல்லை போல் இருக்குன்னு நினைப்பா. அதனால் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், ஹிதத்தை சொல்லணும், அதை பிரியமாக சொல்லணும் என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தன் தப்பு செய்கிறான்னா அந்த தப்பு செய்கிறவனை கண்டித்து திருத்தி கொண்டு வரவன் தான் உண்மையான நண்பனாக இருக்க முடியும். எங்களுக்கு ஆச்சாரியால் இட்டு இருக்கிறது அதான், நீ அவளுக்காக எல்லா விஷயங்களையும் சொல்லு, அவளை தியானம் பண்ண சொல்லு, ஜபம் பண்ண சொல்லு, கர்மானுஷ்டானங்களை பண்ண சொல்லு, எல்லாத்தையும் பண்ண சொல்லு. அதை சொல்கிறதுக்கு தான் உங்களை வச்சு. நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம் தெரியுமா? பீடாதிபதிகளாக இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் கேட்கணும். கேட்டு இவர் ஏதோ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு பிரியமாக இல்லாட்டாலும் கூட ஹிதத்தை சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை வந்து கொஞ்சம் கேட்கணும். எப்படி கேட்கலைன்னா அந்த பாவம் முழுக்க எனக்கு தான் செய்யணும். நீங்கள் சந்தியாவந்தனம் பண்ணலே, காயத்ரி ஜபம் பண்ணலேன்னா அதோட பாவம் எங்கிட்ட தான் வந்து செய்கிறோம். ஏன்னா நான் தானே குரு. சா மனு என்ன சொல்கிறேன், குடிமக்கள் செய்கிற பாவம் ராஜாவுக்கு செய்கிறோம், மனைவி செய்கிற பாவம் கணவனை செய்கிறோம், சிஷ்யன் செய்கிற பாவம் குருவை செய்கிறோம்னு சொல்லியிருக்கு. அதனால சிஷ்யாலாக இருக்கிற நீங்கள்லாம் ஒழுங்காக இல்லைன்னா அது என்ன தானே வந்து சேரும். ஆகையினால நான் உங்கள்லாம் வேண்டி கேட்டுக்கிறேன். என்ன கேட்டுக்கிறேன்னா, சிஷ்யான்னா ஒரு குருவுக்கு நிறையா சிஷ்யா இருப்பா. நீங்கள் இத்தனை பேர் என்ன குருன்னு வேற நினச்சிட்டுருக்கேன். ஆகையினால உங்களிடத்துல நான் கேட்குறேன், ஒரு குரு பத்து சிஷ்யன் இருக்கான்னா அதில் ஒரு ரெண்டு மூணு சிஷ்யன் சரியில்லைன்னாலே அவனுக்கு பாவம் வரும். எனக்கு இத்தனை பேர் சிஷ்யா இருக்கா, நான் ஜெகத்குருன்னு வேறு வச்சுட்டுருக்கேன். அப்போது ரொம்ப பேர் இதெல்லாம் ஒன்றும் சரியாக பண்ணலேன்னா அந்த பாவமெல்லாம் எனக்கு தானே வந்து சேரும். அது எனக்கும் வராமல் உங்களுக்கும் வராமல் இருக்கணும்னா நீங்கள் எல்லாரும் பகவத் தியானம் பண்ணுங்கோ, பகவானை பஜியுங்கோ, கர்மானுஷ்டானத்தில் இருங்கோ. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். எங்களுக்கெல்லாம் ஆச்சாரியால் இந்த ஆக்ஞையை, ஆதிசங்கர பகவத் பாதர் இந்த ஆக்ஞையை இட்டு இருக்கார். அவர் கட்டளையை மேற்கொண்டு நாங்கள்லாம் இதை உங்களுக்கு சொல்லின்னு இருக்கோம். நீங்கள்லாம் கேட்குறீங்களோ கேட்கலையோ, எனக்கு ஆச்சாரியால் சொன்னதை நான் சொன்னேங்கிற திருப்தி எனக்கு இருக்குது. ஆகையினால நான் சொன்னேன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த வாழ்க்கையை நினச்சி பார்த்தேன்னா வாழ்க்கை ஏதோ, நான் ஒரு நீச்ச உதாரணம் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதேங்க. இதை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கார், அதனால கொஞ்சம் சொல்லலான்னு தைரியமாக சொல்கிறேன். ரொம்ப பேருக்கு எல்லாருக்கும் சீட்டு ஆட்டம் தெரியும், கார்ஸ் ஃப்ளையிங் கார்ஸ் சீட்டு ஆட்டம் தெரியும். அவர் சொல்கிறார், நம்ம வாழ்க்கைங்கிறது இருக்க ரெம்மி விளையாடுறேன்னு வச்சுங்கோ, உங்களுக்கு ஒரு பத்து சீட்டு போடுறான்னா விழுற சீட்டு தான் உங்களோட பிராரப்தம். இது இன்னது தான் விழுணுன்னு நம்ம தெரிஞ்சு தான் போட முடியும், உங்களுக்கு விழுந்துடுறது. இதை வச்சுட்டு விளையாடுற சாமர்த்தியம் யார்கிட்ட இருக்குது? அது நாலு சீட்டு விளையாடுறாலோ, மூணு சீட்டு விளையாடுறாலோ, ரம்மை விளையாடுறாலோ, ஏதோ ஒன்று விளையாடுறாலோ, உங்களுக்கு விழுற சீட்டு தான் உங்களுக்கு. இதை வச்சுட்டு நல்ல சீட்டை வச்சுட்டு ஜெயிக்கிறவனும் இருக்கான், நல்ல சீட்டை வச்சுட்டு தோற்று போகிறவனும் இருக்கான், வெறும் ஏசு ஜோடியை வச்சுன்னு ஜெயிக்கிறவனும் இருக்கான். ஆகையினாலே இப்போது இந்த சீட்டு கட்டில் நமக்கு விழுறது பாருங்க சீட்டு, இதுதான் நம்மளோட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நாம் வந்து அழகாக விளையாடணும், ஜெயிக்கணும். ஜெயிக்கணும்னாக்க லோக ரீதியில் ஜெயிக்கணும்னு அர்த்தம் இல்லை. நம்முடைய பாபகர்மங்கள் எல்லாம் நீக்கிண்டு நாம் திரும்ப ஜென்மா இருக்காதபடி நாம் பண்ணணும். நீங்களே திரும்ப திரும்ப சொல்கிறீங்களே சுவாமிகளே, பாவகர்மாலாம் இருக்குது, பாவகர்மாலாம் இருக்குது, அதை நீக்கிக்கிறதுக்கு புண்ணியகர்மா பண்ணணும்னு. அந்த பாவகர்மாக்களோ வாசன ரூபமாக, வாசனா ரூபமாக இந்த சித்தத்தில் இருந்துட்டு திரும்ப பாவத்திலேயே தூண்டுறதுன்னா நான் எப்படி புண்ணியகர்மாவுக்கு போக முடியும்? நான் பாவத்துக்கு தானே திரும்ப திரும்ப போயின்ட்டுருக்கேன். பரவாயில்ல, அந்த சித்தத்தில் அழுக்கெல்லாம் இருக்கோ இல்லையோ, போன திருமாலெல்லாம் பல பிறவிகளில் பாவம் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் என்ன இருந்தாலும் பழசு தானே. எப்போவுமே பழசுனா கொஞ்சம் வீக்காக தானே இருக்கும். புதுசுக்கு யோகவாசித்தன் சொல்கிறத பெரியவா சொல்கிறான், புதுசுன்னா கொஞ்சம் பலம் ஜாஸ்தியோனும், புது கர்மா பண்ணுங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன் என்னோனும்,
என் மேல பாரத்தை போடுங்க, பகவான் மேல பாரத்தை போடுங்க, அது எது வேணாலும் நடக்கட்டும், நீங்க வந்து ஒழுங்கா இனிமேலாயிலும் கர்மானுஷ்டானங்கள் பண்றது அப்படின்னு நீங்க கொஞ்சம் வச்சுக்கோங்களேன், தியானம் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன், சங்கல்பம் பண்ணிக்கோங்களேன், மனசுல சங்கல்பம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நியூஸ் பேப்பர் பார்க்க டைம் இருக்கு, அவர் சொல்றார், காபி சாப்பிட டைம் இருக்கு, பம்பு பேச டைம் இருக்கு, அந்த காலத்துல டிவி இல்லை சொல்லலை, அதனால இப்படி வரிசையா பட்டியல் போட்டு சொல்றார், இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, இதுக்கு நீங்க நேரம் கண்டுபிடிச்சிக்க முடியாதோ, ஆபீஸ் வேலைக்கு போகணும், இத்தனையும் போயிட்டு ஆத்து வந்தா ஆத்து வேலையெல்லாம் வேற பார்க்கணும், அப்படி இருக்கிற போது நேரம் கண்டுபிடிக்கணுமே. என்ன சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு, ஒரு பெரிய விருந்து நடந்துட்டு இருந்தது, நல்ல சாப்பாட்டு ராமனா இருக்கிற ஒரு பையன் விருந்தில் உட்காந்துருந்தான், ஸ்பெஷலாக திருப்பதியில் ஆடு மாதிரி நெய்யிலேயே போட்டு பூந்தி பொறிச்சு லாடு பண்ணி போட்டிருந்தா, எல்லாம் பாதாம் பருப்பு மிந்திரி பருப்பெல்லாம் போட்டு பெரிய பெரிய லாடாக போட்டிருந்தா, எல்லாருக்கும் ஒரு ஒரு லாடு தான் போட்டான், எல்லாம் சாப்பிட்டாச்சு, நல்ல பாதாம் கீர் சேமியா பாயசம் எல்லாம் வச்சுருந்தான், எல்லாத்தையும் சாப்பிட்டான், அந்த பையன் நன்னா சாப்பிட்றவன், அப்புறம் சமயக்காரரை கூப்பிட்டான், மோர் சாதமாக ஆயிடுது, ஆனால் லட்டு கொண்டாங்கண்ணா, என்ன சாப்பிட்டாச்சேண்ணா, லட்டு கொண்டாங்க, என்ன இத்தனை நன்னாவே சாப்பிட்ருக்க, எல்லாரையும் விட வயிற்றில் இடமும் இருக்குமான்னா, அதெல்லாம் லட்டு வந்தால் தானே வழி பிறக்கும்னா, அது எப்படிடா வழி பிறக்கும்னா, அதுக்கு சம்ஸ்கிருத ஸ்லோகம் அது, வேற ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறது அந்த ஸ்லோகம், ஒரு கோயில் திருவிழா நடக்கிறது, ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் கூட்டம் கூடி இருக்குன்னா, ராஜா வராருன்னு சொன்னால் எல்லாம் வழிவிடு வழிவிடு வழிவிடுன்னு அது வந்து எல்லாம் உள்ளே போகிறதா இல்லையா, அது மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறது லாடு தானே, இந்த லாடு உள்ளே போச்சுன்னா முன்னாடி சாப்பிட்டதெல்லாம் வழி விட்டுடும், அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே படாதேங்கோ, அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் லாடு போடுங்கண்ணா, பெரியவா சொல்கிறா, அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஆர்வத்தோடு கூட ஸ்ரத்தையோடு கூட நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, கொஞ்சம் பல்ல கடிச்சுட்டு ஒரு நேரம் கொடுங்க, இத்தனை வேலைகளுக்கு இடுக்கல அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சுட்டேன்னா தானே அப்புறம் வழி உங்களுக்கு தினமுமே கிடைக்க ஆரம்பிச்சிடும், ஒரு நாலு நாளைக்கு தான், அதாவது பழக்கம் வழக்கம்னு ஒன்று உண்டு இல்லையா, ஆரம்பத்தில் பழக்கமாக இருக்கும், ஒரு புதுசாக ஒரு தெருவுக்கு ஒரு காலை நிற்க குடி வந்தார், அப்புறம் அவர் போகிறபோது வரபோது பார்த்தார், மார்க்கெட்டுக்கு போகிறதே கடைக்கு போகிறதே அங்கே போகிறதே இங்கே போகிறதே பார்த்தார், எல்லோரும் அந்த திருக்கோடியில் ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது, அந்த பிள்ளையார் கோயிலில் வா செருப்பை கைட்டுட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போகிறத பார்த்தா, இவர் என்ன பண்ணார், அதே மாதிரி பண்ணினார், இது பழக்கமாக ஆச்சா, இது என்னாச்சு இந்த பழக்கம், நாலு நாள் பண்ணால் அஞ்சா நாள்லேருந்து இவர் அறியாமலேயே அங்கே போகிறதும் அந்த பக்கம் திரும்புறதும் செருப்பை கைட்டி போடுறதும் அவருக்கு பிள்ளையாருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு போகிறதுமாக வருதா இல்லையா, அதான் பழக்கம் வழக்கம், அதனால் பழக்கத்தினால அதை நம்ம வந்து கொண்டு வர முடியும், இதைத்தான் அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோதகான யோக சூத்திரம், அபியாசம்னா பயிற்சி, வைராக்கியம்னா மனசில் உறுதி, ரெண்டும் இருந்தால் போகிறோம் உனக்கு, நீ முதல்ல இப்படி பண்ணிட்டு வா, அப்புறம் வந்து எப்போ இடுக்கு கிடைக்கிறதோ எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போ தான் பண்ணுறதுன்னு வச்சுக்காத, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு டைம் அதிகமாக குறும் அப்படிங்கிறப்ப, நான் அதை சொல்ல தான் வந்திருக்கேன், பெரியவா சொல்கிறா, நீங்கள் எதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறத கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுவோம் மீதி நேரம்லாம் டிவி பார்த்துட்டு ரொம்ப பேசிட்டு இருங்கோன்னு சொல்கிறதுக்கு நான் வரல, ஆகையினால தியானத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம், உங்களுக்கு அதில் ஒரு ருச்சி உண்டாகிற வரையில் நீங்கள் கொஞ்சம் பல்ல கடிச்சுன்னு பண்ணுங்கோ, ருச்சி உண்டாயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு பிறகு அதுக்கே நேரம் தானே வரும், அது எத்தனை கஷ்டம் வந்தாலும் எத்தனை சுகம் வந்தாலும் எத்தனை துக்கம் ஏற்பட்டாலும் ஆரோக்கியமாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இல்லாட்டாலும் ஒரு ஒரு நாளைக்கும் எத்தனை நாழிகை முடியறதோ அத்தனை நாழிகை ஜபம் பண்ணுங்கோ, தியானம் பண்ணுங்கோ, அப்படியே பகவத் ஸ்மரணத்தில் இருங்கோ, நம்ம இந்த பழக்கத்துக்கு 118 பக்கம் நாம் செய்யறதோடு நம்ம பழக்கத்துக்கு உட்பட்டவர்களையும் தியானம் பண்ணும்படி பண்ணணும், நீங்கள் மட்டும் பண்ணிடக்கூடாது, ஆற்றுல இருக்கிறவாலையும் நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் ஈடுபடுத்தணும், அதுக்கு முதல் சைக்கலாஜிக்கலாக என்ன இருந்தோம்னா நாளைக்கு அவள் நமக்கு அனுகூலமாக இருப்பா, பிரதிகூலமாக இருக்க மாட்டா, நீங்கள் மட்டும் இப்படி காலம்பரை எழுந்துட்டு நீங்கள் மூக்கு பிடிச்சுன்னு உட்காந்துருந்தேன்லாம் ஆற்றுக்காரியெல்லாம் யார் கவனிக்கிறதுன்னு நாளைக்கு கேட்கப்படாதோனும், அதனால் அவளுக்கும் அதில் சிரத்தை வரும்படியாக பண்ணணும், அது அந்த ஸ்திரீகளும் அதுக்கு ஒத்துழைக்கணும், அவளே என்ன பண்ணலாம், பெரியவா சொல்கிறான், காலம்பரை காப்பி டமராட்டுமில்லர் கொண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சபாத்திர உத்தரணியும் கொண்டு வைக்கிறது, இந்த பாருங்க சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ, காப்பி ரெடி ஆகின்னு இருக்கு, டிகாஷன் இறங்கின்னு இருக்கு, கொண்டு வரேன்னு சொல்லாமனும்,
அதனால இது இவா கையில தானே இருக்கு. ஆகையினால நீங்க வந்து இல்லை அவாலையும் அந்த மாதிரி இவர் ஒழுங்கா பண்றார் சத்தையா பண்றார் அப்படின்னாக்க அதனுடையதான வைப்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வைப்ரேஷன் அந்த குடும்பத்திலேயே எல்லாரிடத்திலேயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், நிச்சயமா ஏற்படுத்தும். சின்ன விஷயம் பாருங்க, நாங்கள்லாம் ஹரித்வார் போயிருந்தோம் எங்க வாத்தியாரோட, அங்க புராண ஜாட்டியில தயானந்த சுவாமிகளோட ஆசிரமம் அங்கே போயிருந்தோம். அங்கே பாகவதம் சொல்ல சொல்லியிருந்தார் எங்கள் வாத்தியார், ஏதோ ஜென்மாந்தர சுகிருதம் கங்கை கரையில் 15 நாளைக்கு 2 வேளை பாகவதம் சொன்னார், 2 வேளை சொல்லுவார், 3வது வேளை அவர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி தயானந்த சுவாமி சொல்லுவார். அப்போது அவர் சொன்னார், நல்ல குளிர் நேரம், நாங்கள் போனது அக்டோபர் நவம்பர், நல்ல குளிர், கங்கையில் காலை வச்சாலே கால்கை மறுத்து போடுற மாதிரி இருக்கும், அப்படிப்பட்டதான ஒரு குளிரான குளிர்ந்த இடம் அது. அப்போது என்னாச்சுன்னா அங்கே அவர் சொன்னார், இந்த தியானத்துக்கு உட்காடுறோம் பாருங்க, ஜபத்துக்கு தியானத்துக்கு உட்காடுறோம் இல்லையா, இந்த 8x8 ரூம் அழிச்சின் போனார், அழிச்சின் போய் காமிச்சு இங்கே உட்காந்துக்கோ, கர்ப்பாசனம் போட்டார், அது மேலே ஒரு பட்டு துணி விரிச்சிருந்தா உட்காந்துக்கோன்னா, உட்காந்தா நல்ல குளிர். இப்போ 2 பேர் உட்காந்துட்டோமா, 3 பேர் நான் இங்கே வாத்தியார் சுவாமிகள் 3 பேரும் உட்காந்தோமா, கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கன்னா, ஒரு அப்படியே 15 நிமிஷம் ஆச்சு 20 நிமிஷம் ஆச்சு, கண்ணை மூடின்னு உட்காந்துட்டே இருந்தோம், கதை கதை கதைன்னு ஆயிடுத்து ரூம். அவர் எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக சொல்கிறார். இப்போது கொஞ்ச நேரம் ஆனதும் ஃபேன் போட்டால் தேவையில்லையோ, கதவை திறந்து வச்சா தேவையில்லையோ, சில்லுன்னு இருந்தது, எப்படி ஆயிடுத்து பார்த்தேலாம், ரொம்ப வாம் ஆயிடுத்து இல்லையா, அதனால் கதவை திறக்கலான்னா கதவை திறந்தோம். சாஸ்திரிகளே நீங்கள் பாகவதத்தில் சொல்கிறீங்களே அதான் இது. நீங்கள் இப்போது இந்த சாதாரண ஒரு ஃபிசிக்கல் பாடி, பாஞ்சபௌதிகமான இந்த ஃபிசிக்கல் பாடி, இந்த ஃபிசிக்கல் பாடி வந்து ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்கிறோம், 98.4 ஏதோ சொல்கிறோம், இதுலேருந்து ஒரு ஹீட் வேவ் வந்துட்டே இருக்குது. ஏன்னா இந்த சரீரத்தில் பட்டு வந்தது எல்லாம் சூடாக தான் வரும், வாயில் தண்ணியை விட்டு குளிர்ந்த தண்ணீரே விட்டு கொப்பளிச்சேன்னா கூட அது சூடாக தான் இருக்கும். நாம் உட்காந்துட்டு எழுந்தோமானா அந்த இடம் சூடாக தான் இருக்கும், நம்ம கை கால் எல்லாமே பிடிச்சிட்டு வச்சோமானா அந்த இடம் சூடாகவே இருக்கும், நம்ம போட்டுருந்த கட்டின்னு இருக்கிற வஸ்திரம் பார்த்தெல்லாம் அதுவே சூடாக தான் இருக்கும். ஆகையினாலே அந்த ஹீட் இருக்குது. இந்த ஹீட் என்னாகுது, இந்த பாடியோட ஹீட்டு வைப்ரேஷன் இப்போ இந்த ரூம் முழுக்க பரவி இப்போது அந்த குளிர்ச்சியை போக்கி வாம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பரமஸ்தூலமாக இருக்கிற இந்த சரீரத்துக்கு இவ்வளோ பவர் இருக்கும்னா, நீங்கள் இதை காட்டிலும் சூக்ஷ்மமாக இருக்கிற மனசுனால் உட்காந்து இப்படி தியானம் பண்ணுறது ஜபம் பண்ணுறதுன்னு இருந்தால் அதனுடைய அந்த வைப்ரேஷன் தாட் வேவ்ஸ் அந்த அலைகள் இந்த சுற்று சூழ்நிலையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், நிச்சயமாக ஏற்படுத்தும். ஆகையினால் அது இல்லாததுனால தான் இந்த நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ கஷ்டங்கள் எல்லாமே இருக்கு. அதனால் நாம் எல்லாரும் அதில் ஒரு இடத்துல தியோ யோ நகான்னு தானே சொல்கிறோம், ஆகையினால நகர்னா எல்லாருக்காக சேர்த்து தானே சொல்கிறோம். எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம், பேப்பரில் படித்தோம், போபாலில் விஷவாயு பிரச்சனை வந்தபோது எங்கே வந்து அக்னிஹோத்திரம் நடந்துட்டு இருந்ததோ, எங்கே வந்து வேத சப்தம் இருந்ததோ அந்த இடத்துல அதிகம் பாதிக்கப்படலே என்று நாம் படித்தோம். ஆகையினாலே நம்முடைய பெரியோர்கள் நமக்கு காட்டி கொடுத்து அமைத்து கொடுத்துருக்கிற மார்க்கம். அதனால் பகவத்பாதால் எங்களுக்கு இட்ட கட்டளை அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்கள் கேட்குறாலும் கேட்கல எனக்கு ஒரு திருப்தி, அவள் சொன்னதை உங்கள்கிட்ட சொல்லியாச்சு, டெலிவரி பண்ணியாச்சு, நான் ஒரு கொரியர் சர்வீஸ் மாதிரி அவள் சொன்னதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு, தியானம் செய்யுங்கோ தியானம் பண்ணுங்கோ ஜபம் பண்ணுங்கோன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அதை சொல்கிற பாக்கியம் உங்களால் எனக்கு கிடச்சிது, ஆகையினால நீங்களும் பாக்கியசாலி ஆகிட்டேன் நானும் பாக்கியசாலியாக ஆகிட்டேன். அதனால் என்னை உங்களால் நானும் என்னோடய கடமையில் ஒரு பங்கையானும் செஞ்சு முடித்தேன் அப்படிங்கிறத திருப்தியாக இருக்கேன். அதனால் நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் நன்னா மனசில் வாங்கிக்கோங்கோ, தியானம் பண்ணுங்கோ, தியானம் பண்ணுங்கோ, பண்ணினா பிறவி எடுத்ததனுடைய பலனை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் தைரியமாக நிச்சிந்தையாக எல்லாத்தையும் சொல்லிட்டு குட் பைன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த உலகத்தை விட்டு உடலை விட்டுட்டு போகலாம். இல்லைன்னா நீங்களும் அழுதுண்டு மற்றவாலையும் அழ விட்டுண்டு நீங்கள் ஏன் போகணும், அழ
தானும் அழுதுண்டு மற்றவர்களையும் அழவிடுறதுக்காக பிறந்திருக்கும். எல்லாரையும் சிரிக்க வைக்க, எல்லாரையும் சந்தோஷமாக வைக்கத்தானே பிறந்திருக்கும். ஆயின அழகிய தியானம் பண்ணுங்கோ, பெரியவா தியானம் பண்ணுங்கோன்னு சுலபமாக சொல்லிட்டார். இது தியானத்தில் உட்கார முடியறதுங்கிற, நான் ராமநாம தியானம் சொல்லிட்டு ராமனை தியானம் பண்ணிட்டு உட்காரணுன்னு தான் உட்கார்ந்தேன். சரி வெடிகாலம் பிற ஒன்று அமைதியாக இருக்கும்னு சொல்கிறாளேன்னு மொட்டை மாடியில் போய் நான் உட்காந்தேன்னு வச்சுங்கோ. ஒரு 4:30 போய் எழுந்து சாணகினம் பண்ணிவிட்டு நாங்கள் போய் உட்காந்து தியானம் பண்ணணும்னு உட்காந்தா, அப்போ தான் கீழாத்துலேயோ பக்கத்தாத்துலேயோ யாராத்துலேயோ ஒரு பூனை ஓடி, எலியோ பூனையோ ஓடி ஒரு பாத்திரத்தை தள்ளி விட்டுருக்கோம், அது டங்கு 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 டங்குன்னு கீழே விழுந்துடும். உனக்கே எனக்கு அதில் போயிடும். அவாத்தில் 6:30 ஆத்துக்கார சமைக்க போகிறான்னு அடுத்தாத்தில் சமைக்கிறான். அவாத்தில் அந்த ரசம் வைக்கிற வாசனை அப்படி காற்று வழியாக வந்து 5:00 இவன் மூக்கை தொலைக்கிறது. இது இது காதுக்கு வேணால் பஞ்சு வச்சுக்கலாம் சப்தம் அடையாமல், கண்ணை வேணால் மூடிக்கலாம், மூக்குக்கு என்ன அடிச்சுக்கவா முடியும். அது அப்படியே அந்த ரசம் வாசனை வந்ததும், ஐயோ எப்படி நம்ம மாத்திரையும் சமைக்கிறேன் இந்த வாசனையே வரமாட்டேங்கிறதேன்னு போகும். அப்புறம் இந்த மாதிரி எங்கேயோ ரசம் சாப்பிட்டோமேன்னு போகும். அப்புறம் அது என்ன ரசமாக இருக்கும்னு போகும். இப்படியே போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து ஒரு 5 அப்புறம் நாம் எங்கேயோ போயிருப்போம். எங்கே போயிருப்போம்னே நமக்கு தெரியாது. சர்வ பிரபஞ்சத்திலையும் சுற்றி வந்திருப்போம்னா இதுதான் நம்முடைய நிலைமை. ஏன்னா இந்த சித்தத்தில் இந்த வாசனைகள் இப்படி இருக்குது. ஆகையினால தான் கர்மானுஷ்டானங்கள்லாம் சாஸ்திரம் விதிச்சிருக்கிறத முறையாக பண்ணிட்டு தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு பெரியவா சொல்கிறான். ஏன்னா தியானத்தை வந்து எத்தனாவது அங்கமாக சொல்லியிருக்கு தெரியுமா சாஸ்திரம்? யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதயோ அஷ்டாபங்காணி. 8 அங்கங்களோடு கூடிய அஷ்டாங்க யோகம் இருக்கே இது. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரங்கிற 5 இருக்கே, இந்த 5 சாதன பாதம். தாரணா தியானம் சமாதிங்கிறது இருக்கே இது சாத்தியம். இந்த யமம்னா என்ன சொல்லும்போது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இதெல்லாமும் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சாதான் இந்த தாரணை. தாரணைங்கிறது கான்சன்ட்ரேஷன், தியானம்ங்கிறது மெடிடேஷன், சமாதிங்கிறது ட்ரான்ஸ். ஆகையினால அதுக்கு முன்னாடி இந்த 5 நிலை இருக்கு. யமம்னா என்ன? யமன் சொல்லியிருக்கேன், அஹிம்சா சத்தியம் அஸ்தேய பிரம்மச்சரியம் பரிகிரகம் யமான்னு சூத்திரம். அஹிம்சை மனசினாலேயோ வாக்குனாலேயோ சரீரத்தினாலேயோ யாருக்கும் ஒரு ஹிம்சை இல்லாமல் இருக்கும். நான் ஜபம் பண்ணுறேன்னு ஆற்று பூஜை பண்ணுறேன்னு ஆற்றுல இருக்கிறவாள்லாம் ஹிம்சை பண்ணக்கூடாது. நாங்கள் ஒருத்தர் தப்பாக நினச்சிக்காரோ, நாங்கள் கும்பகோணத்தில் நாசிக் சுவாமிகள்னு மடத்தில் பெரியவா சன்னியாசம் கொடுத்தவர் இருந்தார். அதாவது அவர் சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தால் நாசிக்கில் பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கு இல்லையா, நோட்டு பிரிண்ட் பண்ணுறாள், அதில் இருந்தார். அவர் அங்கே சாதுர், அப்போ தான் நான் பேங்கில் வேலைக்கு சேர்ந்த புதுசு, நான் சொல்கிறது 73-74. அவருக்கு இங்கே தங்கிட்டார், தினம் எங்களோட உட்காந்து பாஷ்ய பாடம் கேட்பார். அப்போது இங்கேயே வியாச பூஜை வச்சுருந்தான்னு நினைக்கிறேன் சாதுர் மாசியம்னா. ஆக வச்சுக்கலாமேண்ணா, ஏன்னா அதுக்கு பணம் செலவாகுமேண்ணா. மடத்தில் கேட்டேன், மேனேஜர் பிச்சுமணி சார்னு பேர், அவரை கேட்டது. அவர் சொன்னார், அதுக்கு என்ன சாப்பாடெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், அப்புறம் என்னென்ன வேணுமோ உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்றோம், வைதிக சம்பாவனை மற்றபடி புஷ்பம் மற்ற செலவெல்லாம் நீங்கள் வசூல் பண்ணணுங்களே என்ன. சரி இன்னும் அதுக்காக நானும் என்னோட கூட இருந்த இன்னொரு பையனுமா சேர்ந்து நாங்கள் வந்து தெரு தெரு அங்கே எல்லாம் சுற்றி அக்ரகாரம் தானே, அங்கே எல்லோரும் அதுக்கும் போகிறோம். ஒரு வக்கீல் ஒருத்தர், அவர் வக்கீல் ஒரு பத்திரிகை கூட நடத்தியிருந்தார். அவள் அதுக்கு போயிட்டு இந்த நோட்டு தான் ஒன்று போட்டிருந்தோம், ஒரு அரைக்கை ஒரு நோட்டு போட்டு அதில் இந்த மாதிரி நடக்க போகிறது அப்படின்னு எழுதிட்டு கொடுத்தவா பேர், அவள் அட்ரஸ்ஸு, 2 ரூபாயோ 1 ரூபாயோ 5 ரூபாய் கொடுத்தவாலாம் இருந்தாள். அது போனோம், உட்காருங்கோன்ன. அப்புறம் நோட்டை வாங்கி படித்து பார்த்தேன். ஆமாம், இவர் இங்கே சன்னியாசம் வாங்கி, இங்கே எப்போ சன்னியாசம் வாங்கிட்டா, யார் அவர் என்ன ஏது, இது மாதிரி பகா பெரியவா கொடுத்துருக்கா, அப்படியா இங்கே தான் இருக்கா அப்படின்னா. அவருக்கு சாதுர் மாசியம் பண்ணுறா இங்கே. ஆமாம், அதுக்கு என்ன பணம் கேட்குறேலா? ஆமாம் அப்படின்னும். அவர் எதுக்கு சன்னியாசம் வாங்கிட்டார் அப்படின்னு என் பார்த்து கேட்டார். எங்களுக்கு ஒன்றும் பதில் சொல்ல தெரில, நாங்களாம் சின்ன பையங்க தானே. அவர் ஒன்றும் பதில் சொல்ல தெரில. இல்லை, நம்மால் இன்னொருத்தருக்கு ஒரு சிரமம் இருக்கப்படாது, ஹிம்சை இருக்கப்படாதுன்னு அஹிம்சா பரமோ தர்மகாங்கிறது தானே சன்னியாசாசிரமத்தோடைய முதல் தாரக மந்திரமே.
அதுக்குத்தானே இப்போ அவெல்லாம் சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கா. இப்போ அவர் பேரை சொல்லிட்டு எங்கிட்ட வந்து பணம் கொடுக்கணும் ஹிம்சை பண்ணுறீங்க என்ன? இதுக்கு என்ன சார் நீங்கள் இப்போ அவர் சட்டம் படித்தவர் ஆயினால ரொம்ப லாஜிக்கலாக சொல்கிறார், எங்களுக்கு பதில் சொல்ல முடியல, இதனையும் சொல்லிட்டு 2 ரூபா கொடுத்தார், நாங்கள் வாங்கிட்டோம். பணம் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி 1200 ரூபா சேர்ந்தது. அன்றைக்கி 73-74 பெரிய தொகை அது, ரொம்ப நல்லா கிராண்டாக பண்ணி மீதி பணத்தையும் வச்சுட்டு அந்த சாதுர் மாதம் 2 மாசத்துக்கு வேணும் செலவுக்கெல்லாம் வச்சுட்டோம். அது அது மாதிரி அகிம்சைங்கிறது, அது எப்படிப்பட்ட அகிம்சை தெரியுமோ பெரியவாலே சொல்ல போகிறார். அகிம்சைங்கிறது முதல் சாதனம். அதனால் நான் ஜபம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், யோகம் பண்ணுறேங்கிறதுக்காக என்னையும் நான் ஹிம்சப்படுத்திக்கக்கூடாது, மற்றவர்களையும் ஹிம்சப்படுத்திக்கக்கூடாது. அடுத்தது சத்தியம், எதை மனசால் நினைக்கிறோமோ அதை தான் வாக்குனால் சொல்லணும், அதை தான் நடத்தையிலையும் இருக்கணும், அதுதான் சத்தியம்னு பேர். அஸ்தேயம், ஸ்தேயம்னா திருடுறதுன்னு அர்த்தம், அஸ்தேயம்னாக்க திருடாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். யோக சாதனையில் ஈடுபட்ட பிறகு திருடு பார்ப்போகிறோம், இருந்தாலும் ஏன் அதை சொல்லியிருக்குன்னா மனசால் திருடினாலும் திருடுதான். இப்போ நான் உங்களை பார்க்குறேன், உங்கள் அது பையன் அமெரிக்காலேருந்து புதுசாக பேனா வாங்கி வச்சுருக்கான், பார்க்கர் பேனா, கோல்டு டிப்பு, அது எல்லாம் வச்சுருக்கான். அதை பார்த்ததும் எனக்கு ஆசையாக இருக்குது. நீ அவர் வேறு பெருமையாக சொல்லியிருந்தார், எங்கள் அது பையன், என் பையன் அமைச்சிருக்கான்னு ஓய் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்குது, வெறும் பயம், இவனுக்கு இந்த பையில் இதெல்லாம் வச்சுக்க யோக்கியதை இருக்கா, எங்கிட்ட இருந்தால் எப்படி இருக்குன்னா அதை மனசால் நீங்கள் அந்த பேனாவை எடுத்து என் பையில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, நான் எடுத்து என் பையில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, இது திருடு தான். அதுதான் சொல்கிறது யோக சாஸ்திரம், அஸ்தேயம். மனசினால் கூட இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படாமல் விரும்பாமல் இருக்கிறது அகிம்சா சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சரியம். மனசு வாக்கு காயம் 3 நாளையும் பிரம்மச்சரியத்தோடு இருக்கிறது. அபரிக்கிரகம், யாரிடத்துலேருந்தும் எந்த விதத்திலேயும் எந்த பொருளையும் தானம் வாங்காமல் இருக்கு, பிரதிக்கிரகம் வாங்காமல் இருக்கணும். இதெல்லாம் யமம்னு பேர். நியமம் என்னன்னா சௌச சந்தோஷ தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானி நியமாக. சௌச்சம், சௌச்சம்னா சுத்தின்னு அர்த்தம், சுச்சினா சுத்தி. ரயிலில் ஏறி போனேனாக்க சௌச்சாலயான்னு போட்டிருப்போம், அதனால சுச்சினா சுத்தின்னு அர்த்தம். மனசு வாக்கு காயம் 3 நாளையும் சுச்சியாக இருக்கணும். மனு சொல்கிறா, யோ அர்த்தே சுச்சிகி ச சுச்சிகி ந மிருத்வாரி சுச்சிகி சுச்சிகி. எவன் ஒருவன் பணத்தில், அர்த்தம்னா பணம், செக்யூரிட்டி, நீட்ஸு எல்லாமே இருக்கு, இதெல்லாம் சம்பாதிக்கிறானே, இதில் சுத்தமாக சம்பாதிச்சான்னா அவன் தான் சுச்சி. அவன் சுத்தமாக சம்பாதிக்கலைன்னா அவன் அசுச்சி. ந மிருத்வாரி சுச்சிகி சுச்சிகி. அந்த காலத்தில் அவர் வந்து இந்த டோவு பியர்ஸ் எல்லாம் இல்லை, அதனால அவர் மண்ணுனாலையும் நீர்னாலையும் தானே சுத்தம் பண்ணிப்போம். ஆகையினால அவர் என்ன சொல்கிறார், நம் மிருத்வாரி சுச்சிகி சுச்சிகி யோ அர்த்தே சுச்சிகி சுச்சிகி. பணத்தில் யார் சுத்தமாக இருக்கானோ அவன் தான் சுத்தமானவன் என்று சொல்லுகிறார் அவர். அதுபோலே சுச்சியாக இருக்கு, மனசு வாக்கு காயம் 3 நாளையும் சுத்தமாக இருக்க பார்க்கணும். சந்தோஷம், சந்தோஷம்னா கண்டென்மெண்ட். ஒரு சுவாமி நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்காரு, நம்ம திருப்தியாக இருக்கணும். இந்த திருப்தி அசந்துஷ்டோ திஜோ நஷ்டா, திருப்தி இல்லாத மனுஷன் வீணாக போயிட்டான். பிராமணன் முதல்ல பிராமணனுக்கு சொல்கிறேன் வீணாக போயிட்டான்னு இருக்கும். ஆகையினாலே சந்தோஷமாக இருக்கணும். 2வது தபஸ்ஸு, தபஸ்ஸுன்னா தப்பகான்னா வருத்திக்கிறதுன்னு அர்த்தம், உடம்பை வருத்திக்கிறது. நாம் வந்து நாக்கு இதை கேட்குறதா அதை அடக்குவோம், சரீரம் இந்த சுகத்தை கேட்குறதா அதை அடக்குவோம். அதனால தபஸ்ன்னா தப்புன்னா தப்பியத்தை அணைநெய்தி தப்பக, நிறைய அர்த்தங்கள் இருக்குது, இந்த இடத்துல இந்த அர்த்தம் போதும். அதனால தப்பியத்தை அணைநெய்தி தப்பக, உடம்பை வாட்டிக்கிறது, வருத்திக்கிறது. உடம்பு சுகத்தை கேட்கும், அதுக்கு பழக்கப்படுத்திட்டே இல்லை, அது மேலே மேலே சுகத்தையே கேட்டுக்கொண்டு இருக்கும். ஆகையினாலே அதான் தபஸ். சுவாத்தியாயம், ஏதோ கொஞ்சமான சாஸ்திரம் படிக்கணும், 4 பேருக்கு சொல்லணும், அத்தியனம் அத்தியாபனம் என்று சொல்கிறோமே அதை சொல்லணும். ஈஸ்வர பிரணிதானானி, பகவானை சரண் புகுந்து எல்லா கர்மாக்களையும் பண்ணுறது, இதெல்லாம் நியமங்கள். ஆசனம், ஆசனம்னா உங்களெல்லாம் தடபுடலாம் ஆசனம் போட சொல்லலை, ஸ்திர சுகம் ஆசனம். நீ 2 மணி நேரம் உட்கார்ந்து கேட்குறோம், உபன்யாசம் கேட்குறோம், 2 மணி நேரம் உட்கார்ந்து கொண்டு ஜபம் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோன்னா ஸ்திரமாக இருக்கணும். அந்த ஸ்திர சுகம், சுகமாகவும் இருக்கணும். ஐயோ கொஞ்சம் நேரத்துக்கு வருது, இப்படி திரும்புறது, அப்படி ஆடுறது, அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கக்கூடாது. சுவாமி கீதையில் சொல்கிறார் 6வது அத்தியாயத்தில், அதனால் சமம் காய சிரோ கிரீவம் என்று, இந்த பூமிக்கு பர்பண்டிகுலராக உன் பாடியை வச்சுக்கோ
அப்படிங்கிற இதை விஞ்ஞானமும் இன்னைக்கு சொல்றது. ஆகையினால ஸ்திரமாக இருக்கணும், ஆடக்கூடாது. அந்த காலத்தில் சங்கீதத்தில் கூட பாட்டு சொல்லிக் கொடுக்குற போது தலையில் எலுமிச்சம்பழத்தை வச்சு சொல்லிக் கொடுப்பாராம். சில பேர் பாடும்போது பார்த்தெல்லாம் எல்லாம் சகல விதமான சேட்டைகளும் பண்ணுவார். அது சுபாவத்தில் வரக்கூடியது. அப்படி வரக்கூடாது என்பதற்காக தலையில் எலுமிச்சம்பழத்தை வச்சு பாடணுமா. பாடுற போது ஏதான ஆச்சு எலுமிச்சம்பழம் முழுந்ததுன்னா ஓங்கி நின்று வச்சுடுவார் வாத்தியார். ஆகையினாலே அப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால இதுதான் ஸ்திர சுகம் ஆசனம். பிராணாயாமம், பிராணாயாமம்னா இப்போ ரொம்ப பாப்புலராக ஆகின்றிருக்கு பிராணாயாமம். இதுக்கு பேர் பவனாயாமம்னு பேர். இதுக்கு பேர் பிராணாயாமமே இல்லை. கிளாஸ் நடக்கிறது நிறைய இடங்களில் பிராணனை யாரும் பார்த்ததில்லை. அதாவது பிராணன் எங்கேயோ இருக்கு, பரமாத்மாவுக்கு பக்கத்தில் இருக்குது. மாத சம்பிரதாயத்தில் இதைத்தான் முக்கிய பிராணன் அப்படின்னு சொல்லுவாவா. ஆகையினால இது பிராணன். இந்த பிராணன் நமக்கு தெரியாது. அந்த பிராணனை பிடிக்கணும். நாம் முதல் நாளே பார்த்தது மாதிரி திருச்சியிலேருந்து மட்ராஸ் போகிறவரோட எப்படி மட்ராஸ் ரோடுன்னு தான் சொல்கிறோமோ, ஏன்னா அதை அடையிறது லட்சியமோ, அதுபோல இந்த பிராணனை பிடிக்கிறது தான் நம்முடைய லட்சியம். அதுக்காக பவனகான்னா காற்று, இந்த பவனாயாமம்னு பேர். இந்த பவனகா காற்று, இந்த காற்றை என்ன பண்ணணும், முதல் நிலையில் ஆச்சாரியால் அப்சர்வ் பண்ணணுங்கிற. கும்பகோணத்தில் சிவப்பிரகாச ஆனந்தகிரி சுவாமிகள்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். பிறப்பினால மாத்வர், பானோதூர சன்னதி தெருவில் இருந்தார். ஆடிட்டர் சாருக்கெல்லாம் தெரியும், வாத்துக்கு பக்கத்தான். அவர் வந்து சன்னியா ஸ்கூலில் வாத்தியாராக இருந்தார். அதே ஸ்கூலில் தான் ஆடிட்டரோட அப்பாவும் வாத்தியாராக இருந்தார். அந்த வாத்தியார்கிட்ட தான் எங்கள் அம்மாவும் படிச்சிருக்கா, நானும் படிச்சிருக்கோம். அங்கே வந்து அப்புறம் என்னமோ ஒரு வைராக்கியம் வந்தது, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார். போனதும் கேவல்ராம் சுவாமிகள்னு வடக்கெழுந்து வந்திருந்த ஒரு ஸ்மார்த்த சன்னியாசிக்கிட்ட சன்னியாசம் வாங்கிட்டார். ரொம்ப பெரிய யோகீஸ்வரர். அவரை பற்றி தனியாக ஒரு நாள் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே சொல்லணும். அவருக்கு சிஷ்யாலாம் நிறையா பேர் இருக்கா. அவரோட சமாதி திருவையாறில் தியாக பிரம்மத்தினுடைய அதிஷ்டானத்துக்கு நேர் பின்னாடி பார்த்தெல்லாம் ஒரு சின்ன மண்டபம் கட்டி வச்சுருப்பா, அதுதான் அவருடைய சமாதி. அது பெங்களூர் சுந்தரம்னு கொஞ்சம் வயசான வாளுக்கு, போன தலைமுறையில் இருந்த வாளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பேன். பெரிய யோகாச்சாரியா, பெங்களூரில் யோகா இன்ஸ்டியூட் எல்லாம் வச்சுருக்கா. அவருடைய சிஷ்யர் தான் அவர், அந்த சிவபிரகாச ஆனந்தகிரி சுவாமிகளோட சிஷ்யர். அவர் சதாசிவ பிரம்மேந்திரால் யோக சூத்திரத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். எப்படி ஆச்சாரியாலோட சதுஸ்ருதின்னு சொல்கிற பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு உள்ள வியாக்கியானம் பண்ணினார், அதே மாதிரி யோகசூத்திரத்துக்கும் பண்ணியிருக்கார். அந்த விருத்தின்னு பேர் அதுக்கு, யோகசூத்திர விருத்தின்னு. அதை இவர் வெளியிட்டு அதை அவர் சொல்கிறார். அந்த இடத்துல சுவாமிகள் சொல்கிறார், இதெல்லாம் பிராணாயாமம் இல்லை, இது பவனாயாமம், சதாசிவ பிரம்மன் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறார் அவர். அதனால் பவனம்னா காற்று. முதல்ல வந்து இந்த காற்றை நாம் என்றைக்கான கவனிச்சிருக்கோமோ, உள்ளே இழுக்கிறோம் வெளியில் வரோம்னு நமக்கு எதானு தெரியுதுங்கிற, எனக்கு பல்லு இருக்குங்கிறத இன்னைக்கான நம்ம நினச்சி தினம் தினம் காலம்புரை எழுந்ததும் எனக்கு பல்லு இருக்குது பல்லு இருக்குன்னு நினச்சிப்போம். பல்வலி வந்தால் தான் பல்லு ஞாபகம், தலைவலி வந்தால் தான் தலையை பற்றி ஞாபகம், கால்வலி வந்தால் தான் காலை பற்றி ஞாபகம், அதாவது காது வலி வந்தால் தான் காதுன்னு ஒன்று இருக்கே தெரியறது. அது வரையில் அந்த இந்திரியங்கள் காரியங்கள் நடந்துகிட்டே இருக்குது, நாம் மட்டுக்கு இருந்து கொண்டு இருக்கோம் இல்லையா.